என்னமா தாத்தா இன்னும் காணோம், அவர் கிளம்பினாரா இல்லையா? கிளம்பிட்டாருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஆமா, இதையே தான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவர் தான் வந்த பாடு இல்ல. ஏய் வருவாரா? சிட்டிக்குள்ள எங்கேயாவது டிராபிக்ல மாட்டிக்கிட்டா வரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்னதா ஆகும். வாசல்ல வந்து நிக்காம இப்ப வர்ற பெரிய ஹீரோ நீ. உங்க பேர் வாரிசு? ஹீரோ தானே இருப்பேன். நீ இப்பதான்டா ஹீரோ, நான் எப்பவுமே ஹீரோ. ஆமாம் தாத்தா, நீங்க எப்பவுமே ஹீரோ தான். உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம்னு போனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன, ஆரம்பிக்கலாமா? என்ன முழிக்கிறீங்க? நாங்க எப்பவும் ஆடுற ஆட்டத்தை தான் ஆட போறோம். அப்பா இப்பவா? ஆமா இப்பதான், இங்கதான். கொண்டு வாங்க எல்லாத்தையும்.
ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ரெடியா யங் ஹீரோ? ஐம் ரெடி ஓல்ட் ஹீரோ. என்ன ஜெயிச்சிருவியா? உங்க பேர எதிர இருக்கிறது உன் பாட்ட. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சொல்லுங்க தாத்தா. நீ வேணும்னு தானே தோத்த? உங்களை ஜெயிக்கிறது கஷ்டம் தாத்தா. யூ ஆர் ஸ்டில் வெரி ஸ்ட்ராங். தாத்தா மேல இருக்கிற மரியாதையை நீ போட்டியில காமிச்சிட்ட. இல்லையே, நான் தான் ஜெயிச்சேன். எப்படி? தாத்தாவோட சுத்தி பேரனுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி தாத்தாவோட வெற்றியும் பேரனுக்கு தான் சொந்தம். இந்த வீட்ல அத்தைக்கு தெரியாம ஒரு ஊதுபத்தி கொளுத்த கூட எல்லாரும் பயப்படுவோம். ஆனா பாருங்க, எவ்வளவு கெத்தா சுருட்டு பிடிச்சிட்டு இருக்காருன்னு. ஏய், கொஞ்சம் சும்மா இரு. ஏ மாப்பிள நிக்கிறீங்க, உட்காருங்க. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். என்ன மாப்பிள, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இவனுக்கு எப்படி தெரியும் நினைக்க வேண்டாம். எங்க தாத்தாவோட ஜமீன் பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? இப்ப இருக்கிற மாவட்ட அளவுல பார்த்தா 7-8 மாவட்டம் அவருடைய ஆட்சியில இருந்துச்சு. அவ்வளவு பெரிய ஜமீன்ல எந்த ஊர்ல எந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அத ஒரே நாள்ல அவரால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த பரம்பரையில் வந்த எனக்கு நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும் மாமா. அது சரி. என்ன நாஜியா, பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னீங்க. கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? நீ நினைச்சத நினைச்சபடி நடத்தி முடிச்சிட்டியா? வந்துப்பா, கல்யாணத்துல பெரிய குழப்பமே நடந்து பொண்ணு மாறி போச்சு. கார்த்தியும் அது தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டிட்டான். என்னமோ மளிகை கடையில பொருள் மாறின மாதிரி சர்வசாதாரணமா சொல்றேன். நம்ம ஜமீன்ல மாட்டுக்கு ஜோடி சேர்க்கறதுன்னா கூட நல்லா பார்த்துதான் சேர்க்கிறோம். என் பேரை
அவன் கட்டிக்க போற பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பொண்ணு மாறினது கூட தெரியாம அப்படி என்ன கல்யாணம் பண்ண? தாத்தா, பொண்ணு வீட்டுல முகத்தை மூடி கல்யாணம் பண்றதுதான் வழக்கமா. கல்யாணத்தப்ப பொண்ணு முகத்தை மூடி இருந்ததால எங்களால பொண்ணு முகத்தை பார்க்க முடியல. அதனாலதான் குழப்பமா போச்சு. கல்யாணம் நடந்தப்போ நானும் மண்டபத்துல இல்லப்பா. சித்தர் ஒருத்தர், உன் பையன் கல்யாணத்தப்போ நீ அங்க இருக்க கூடாது, அப்படி இருந்தா அவன் கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாரு. அதனால நானும் மண்டபத்துல இருந்து வந்துட்டேன்ப்பா. நான் இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பேன். மூட நம்பிக்கை. இப்படி எல்லா குப்பையும் தலையில ஏத்தி வச்சிட்டு இருந்தா அப்படித்தான் நடக்கும். ஒண்ணு முகத்தை மூடி இருந்தா மாப்பிள்ள தானே பார்க்க கூடாது. வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன கேடு? உங்கள ஒருத்தர் முகத்தை பாத்துருக்க வேண்டாம். இது எல்லாமே உங்க முட்டாள்தனம். யாரு என்ன சொல்லி இருந்தாலும் நீ உன் பையன் கல்யாணத்தப்ப பக்கத்துல இருந்திருக்கணும். சித்தர் சொன்னாருப்பா. இததான் மூட நம்பிக்கைன்னு சொன்ன. சித்தர் இல்ல, அந்த கடவுளே சொல்லி இருந்தாலும் நீ உன் பையன் கல்யாணத்துல கூட இருந்திருக்கணும். ஏன்னா உன் பையனுக்கு நீ தான் சாமி. எப்படி அந்த கல்யாணம் நடக்கலாம்? உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த அந்த பொண்ணு எங்க? தீபா, ஏன் தயங்கி இங்கே நிக்கிற? வா, தாத்தா கூப்பிடுறாரு. இவளை சாதாரணமா நினைக்காதீங்க. பயங்கரமான கை காரி. கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட திட்டம் போட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்தி கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவளை அப்பவே அடிச்சு துரத்திருக்கணும். ஆனா அத்தை தான் இவ மேல தப்பில்ல நிரூபிக்க 6 மாசம் டைம் கொடுத்து இங்க தங்க வச்சிருக்காங்க. பெரியவங்க இருக்கும் போது எதுக்காக நீ இப்படி முந்திக்கிட்டு பேசுற? அத அத்த மாமா இருக்காங்கல்ல, இதனால அவங்க பேசிப்பாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு தீபா, தாத்தா இந்த வீட்டுக்கே பெரியவர். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. பண்ணுங்க தாத்தா.
என் காலில் விழுகிறது முக்கியம் இல்லை. யாரு எதுக்காக யாருடைய காலில் விழுகிறாங்கிறது தான் முக்கியம். சரி, நீ எதுக்காக என் காலில் விழுந்த? உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப எனக்கு தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரமே நான் அதை தெரிஞ்சுக்குவேன். என் காலில் நீ விழலாம், ஆனா என் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான தகுதியும் மனசு சுத்தமும் உங்ககிட்ட இருக்கணும். அதான் முக்கியம். நீ தகுதியானவன் ஒருவேளை நான் நம்புனா அப்போ உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். என்னடா காலில் விழுந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசுறானேன்னு நீங்கெல்லாம் நினைக்கலாம். நான் திமிர்லயோ ஆணவத்திலேயோ இப்படி எல்லாம் பேசல, என் வயசுலயும் அனுபவத்திலையும் தான் இப்படி பேசுறேன். என் ஆசீர்வாதத்துக்கு இவ தகுதி உள்ளவளான்னு சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். தீபா, நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா தாத்தா கிட்ட உன் பாச்சா பலிக்காது. கூடிய சீக்கிரமே அவர் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்து வருவாரு. தாத்தா, தீபா ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கா. நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்ப கூட அவதான் காப்பாத்தனான். இந்த கல்யாணம் கூட அவளுக்கே தெரியாம யாரோ செஞ்ச சதியாலதான் நடந்திருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்கு தான் 6 மாசம் டைம் கேட்டிருக்கா. 6 மாசத்துல நிரூபிச்சா சரி, நிரூபிக்க முடியலன்னா இவ இங்க தங்கினதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. சரிப்பா, இதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா இல்லையான்னு நான் சோதிச்சு பார்க்க போறேன். சோதிச்சு பார்க்க போறீங்களா? எப்படி மாமா? 6 மாசம் அவ டைம் கேட்டிருக்கல. ஆனா நான் 6 நாள்லயே சில சோதனைகளை வச்சு அதுல இவ ஜெயிச்சாதான் இந்த வீட்டுல இருக்க முடியும். இல்லன்னா இவளை நானே அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி இவளை பத்தி தெரிஞ்சுக்க 6 மாசம் தேவையில்லை, 6 நாள் போதும். இந்த 6 நாள்ல நாம ஏதாவது குழப்பம் பண்ணி இந்த தீபாவை வீட்டை விட்டு துரத்த வேண்டியதுதான். என்னாச்சியா? என் முடிவுல உனக்கு சம்மதம் தானே? அப்பா, உங்க பேச்சுக்கு நான் என்னைக்காவது மறு பேச்சு பேசிருக்கேனா? எனக்கும் இதுல சம்மதம் தான்ப்பா. சரி சரி, கார்ல வந்தது டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆ சரிங்கப்பா. தீபா, நீ டெஸ்டுக்கு ரெடியா இரு. இவ்ளோ நாள் எங்க எல்லாரையும் ஏமாத்தி டேர போட்டுட்டு இருந்தல்ல, தாத்தா வந்ததும் உனக்கு செக் வச்சாரு பாத்தியா? அவர்கிட்ட உன் ஜம்பம் பலிக்காது, அவரை மீறி இங்க எதுவுமே நடக்காது. அத்தைய அவர்கிட்ட எதுவும் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்கன்னா நீ எல்லாம் அவருக்கு ஏமாத்துறோம். நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொட்டி படுக்கைய கட்டிட்டு ரெடியாரு, எப்ப வேணாலும் தாத்தா உன்னை தூக்கி வெளியில போட்டுடலாம். அப்புறம் நீ வாடா வெட்டியா வீட்டுக்கு போய் விட்டத்தை வெறிச்சு பார்த்து உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அப்புறம் நட்சத்திரவ கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு
இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி உன் மூஞ்சில கரிய பூசதான் போறோம். உன் முகமே ஏமாந்த முகமாதிரிதான் இருக்கு. இனிமே உனக்கு எதுவும் நல்லது நடக்காது பாரு.